Dear students, welcome to Guru Maths class for 10th standard. And exercise 1.6 la 11th problem varum. If f from a to b is a bijective function and if n of b equal to 7 then n of a is equal to ketukanga adhaadu f vandu a to b or function adu vandu bijective kuduthirukanga nammalku bijective nalana enna nu theriyum 1 to 1 and on 2 ஆ இருந்தாதான் அது பைஜெக்டிவ் சரியா அப்போ இப்போ அப்படி எடுத்துட்டோம்னா n of b ஓட எலிமெண்ட்ஸ் வந்து 7 னு சொல்லிட்டாங்க எப்பவுமே இப்போ இதுல 1 2 3 4 5 6 7 எலிமெண்ட்ஸ் இதுல a b c d e f g 7 எலிமெண்ட்ஸ் இது a இது b b ல வந்து 7 எலிமெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க 1 to 1 on 2 னு சொன்னதுனால இதுல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அதுல இமேஜ் இருக்கும் அதே மாதிரி டொமைன் கோ டொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அனைத்து எல்லா எலிமெண்ட்டுக்குமே என்னது இருக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கும் ஸோ n of b வந்து 7 ஆ இருந்துச்சுன்னா n of a ஆல்சோ 7 எதனாலனா பைஜெக்டிவ்னால ஸோ n of a equal to 7 சரியா அப்போ ஆப்ஷன் வந்து என்னது இதுக்கு 7 ஆப்ஷன் இருக்க பார்த்தோம்னா அது ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஆப்ஷன் வந்து 7 கொடுத்துருக்காங்க அடுத்து செகண்ட் 12th சம் பார்ப்போம் லெட் f and g be two functions given by f equal to set of all 0, 1, 2, 0, 3, -4, 4, 2, 5, 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜியோட எலமெண்ட்ஸ் வந்து 0, 2, 1, 0, 2, -4, 2, 7, 0 தென் த ரேஞ்ச் range of f composite g oda range kandupidik solikanga f g two functions kuduttaanga f oda elements la kuduttaanga g oda elements um kuduttaanga enna nu kandupidik solikanga na then range of f composite g seriya f composite g of x nam eppa eluduvom f of g of x nanna eluduvom first g of x kandupidipom அடுத்து தான் f of x கண்டுபிடிப்போம் சரியா அப்போ g இருக்குல்ல ஜியோட எலமெண்ட்ஸ் பாருங்கள் இது ஜீரோ வந்து ஜீரோ வந்து எதுக்கு போகுது டூக்கு போகுது ஜீரோ வந்து டூக்கு போகுது அப்போது ஜி ஜி ஆஃப் எக்ஸில் அதே இது f of x-க்கு வந்து என்ன வரும் f of 2 வந்து ஜீரோக்கு போகுது ஸோ இந்த 2 ஜீரோக்கு போகுது அப்போ இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் என்ன இருக்கும் ஃபஸ்ட்டு ஜீரோ இருக்கும் அடுத்து 1 வந்து ஜீரோ போகுது இங்கே அப்போ அந்த ஜீரோ வந்து எங்கே போகுது ஜீரோ வந்து இங்கே 1 போகுது அப்போ அந்த 1ங்கிற எலமெண்ட் இருக்குது இங்கே 2, 4 2 வந்து 4 போகுது 4 வந்து இங்கே என்ன போகுது 2க்கு போகுது ஸோ 2ங்கிற எலமெண்ட் இருக்குது அடுத்து -4 வந்து 2க்கு போகுது 2 வந்து 0க்கு தான் போகுது ஆல்ரெடி இருக்குது ஒரு செட்டில் என்னது ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிற டிஸ்டிங்டிவ் எலமெண்ட்ஸ் தானே போடணும் ஒரு ஜீரோ இருக்கிறதுனால நம்ம அதை எழுத வேணாம் அடுத்து வந்து 7, 0 7 வந்து ஜீரோக்கு போகுது அங்கே ஜீரோ வந்து 1 போகுது அதுவும் ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம் ஸோ எஃப் காம்போசிட் ஜியோட ரேஞ்ச் வந்து என்னென்னா 0, 1, 2 சரியா எப்பயும் ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் எஃப் காம்போசிட் ஜிக்கு ஜியில் இருக்கிறதுல எக்ஸ் வந்து எங்கே போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டானது எஃப்பில் அது எங்கே போகுதுன்னு பார்த்து அந்த எலமெண்ட்ஸாக எழுதணும் புரிஞ்சுதா அடுத்து வந்து 13 இது ஆப்ஷன் வந்து 0, 1, 2 இருக்கிற ஆப்ஷன் வந்து எது ஃபோர்த் நம்பர் இந்த ஆப்ஷன் வந்து 12th சமுக்கு
13 க்கு வந்து let f of x is equal to square root of 1 plus x square then f of xy oda value இங்க செக் பண்ணிருக்காங்க f of xy oda value equal ஆகுமா greater than or equal to அல்லது less than or equal to none of these on 4 option கொடுத்திருக்காங்க அப்ப f of xy நம்ம கண்டுபிடிக்கணும் இங்க செக் பண்ணி பார்த்தனா இங்க பாருங்க 1 plus x இருக்கிறதுல xy இருக்கறனால xy ஹோல் ஸ்கொயர் படுவோம் அதாவது 1 plus x square y square சரியா இது வந்து f of xy f of x into f of y வந்து எப்படி எழுதலாம் 1 plus x square into 1 plus y square னு எழுதுவோம் இது ரெண்டையும் மல்டிப்ளைல இருக்கறனால ரூட் குள்ள இருக்கறத ஒரே இதுக்குள்ள போட்டுக்கலாம் 1 plus y square னு போட்டோம்னா என்ன வரும் 1 plus இது உள்ள போய் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 plus x square y square plus x square plus y square வரும் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க இதுல வந்து 1 plus x square y square ரூட் குள்ள இருக்குது ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது வந்து ரூட் ஆஃப் 1 plus x square y square அடிஷனா என்ன இருக்குது x ஸ்கொயரும் இருக்குது y ஸ்கொயரும் இருக்குது சரியா அப்போ இதை விட இது கிரேட்டரா தான் இருக்கும் ஸோ f of xy வந்து என்னது லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு f of x into f of y ஏன்னா இதுதான் சின்னது இதில் அடிஷனாக எக்ஸ் ஸ்கொயரும் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரும் ஆட் பண்ணியிருக்குது அப்போ இதுதான் பெருசு ஸோ f of x y வந்து y வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு f of x இன்ட்டு f of y இருக்கும் அதோட ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 சரியா இதுதான் கரெக்டான ஆப்ஷன் புரியுதா f of x ஓட வேல்யூ 1 plus x square அது ரெண்டே மல்டிப்ளை f of x ஐனா 1 plus x square y square f of x into f of y னா அது ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது ரூட் ஆஃப் 1 plus x square y square plus x square plus y square வருது கண்டிப்பாக இந்த வேல்யூ விட இது அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா இதில் வந்து x square y square வந்து ஆட் ஆகிருக்குது அப்போது f of xy வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு f of x into f of y அப்படின்னு தான் வரும் கண்டிப்பாக அதான் அந்த ஆப்ஷன் வந்து 3 ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர் அடுத்து 14 சம் பார்ப்போம் 14 சம்மில் வந்து இஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1, 1, 2, 3, 3, 5, 4, 7 இஸ் ஏ ஃபங்க்ஷன் கிவன் பை ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா தென் The value of alpha and beta are அதாவது ஜியோட எலமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க ஜிங்கிற ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டான்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஆல்ஃபா அண்டு பீட்டாவோட வேல்யூவாக கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க என்னவாக இருக்கும் இப்போ இதுனா என்ன அர்த்தம் இதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் எப்படி இருக்கும் இது எக்ஸ்னா இது ஜி ஆஃப் எக்ஸ் இது எக்ஸ்னா இது ஜி ஆஃப் எக்ஸ் சரியா அப்போது எக்ஸோட வேல்யூ ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க ஜி ஆஃப் எக்ஸோட இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு எக்ஸோட வேல்யூ ஒன்று ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அப்போ 1 ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு 1 ப்ளஸ் பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும் அட் த செகண்ட் பாயிண்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஜி ஆஃப் எக்ஸ்க்கு வந்து 3 எக்ஸுக்கு வந்து 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 ப்ளஸ் பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வரும் இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க மைனஸ் எல்லாத்துக்கும் மைனஸ் ஆட் ஆயிரும் ப்ளஸ் பீட்டா மைனஸ் பீட்டா கேன்சல் ஆயிரும் இங்கே ஆல்ஃபா மைனஸ் 2 ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா இங்கே 1 மைனஸ் 3 மைனஸ் 2 இதுலேருந்து என்ன நம்மளுக்கு கிடைக்கும் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2ங்கிற வேல்யூ கிடைக்கும் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2வை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இப்போ 2 ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1னு வரும் இப்போ பீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்போது பீட்டாவோட வேல்யூ என்னது மைனஸ் 1 அப்போ ஆப்ஷனில் பார்த்தோன்னா 2, -1 எந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் 2 தான் 2 தான் இதோட கரெக்டான ஆன்சர் 2, -1 இதில் இருக்கிற இந்த ரெண்டு பாயிண்ட் தான் எடுக்கணும்னு இல்லை மிச்சம் ரெண்டு இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தால் கூட இதே ஆன்சர் தான் வரும் சரியா இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் இதே ஆன்சர் தான் வரும் நம்ம இதை போட்டு பார்த்து நீங்கள் செக் பண்ணுங்கள் அடுத்து 15 சம் பார்ப்போம்
15 sum la f of x kuduttaanga f of x is equal to x plus 1 whole cube minus x minus 1 whole cube represents a function which is என்னது இது வந்து லீனியரா கியூபிக்கா ரெசிப்ரோக்கலா இல்ல குவாட்ரடிக் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனா வந்து சரியா இப்போ வந்து எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும் ஏ பிளஸ் பி த ஹோல் கியூபில் ஏ கியூப் பிளஸ் 3a² பி பிளஸ் 3ab² பிளஸ் பி கியூப் இந்த ஃபார்ம்லாம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா எக்ஸ் கியூப் பிளஸ் 3 × x² × 1 ப்ளஸ் 3 × x² வரும் அதுவும் ஒன்று தான் ஸோ 1³ வந்து 1 மைனஸ் இதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 3 × x² ப்ளஸ் 3x − 1 வரும் சரியா இதை வந்து இது பண்ணோம் இந்த மைனஸை உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா 3x + 1 மைனஸ் எக்ஸ் கியூபு இந்த மைனஸ் உள்ளே போகும்போது ப்ளஸ் 3x² இது மைனஸ் 3x + 1 மாறிடும் சரியா இப்போ எக்ஸ் கியூபும் மைனஸ் எக்ஸ் கியூபும் கேன்சல் ஆயிடும் இந்த 3x மைனஸ் 3x கேன்சல் ஆயிடும் நம்மளுக்கு 6x² + 2 இருக்கும் இது வந்து என்னது இது ஒரு பவர் 2 இருக்குது எக்ஸுக்கு வேரியபிளுக்கு பவர் 2 இருக்குது தஃபோர் எஃப் இஸ் அ என்ன ஃபங்க்ஷன் குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் சரியா ஆப்ஷன் வந்து என்ன ஆப்ஷன் வரும் 4th ஆப்ஷன் வருது 15 சமுக்கு 4th ஆப்ஷன் வருது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்